வெல்கம் டு நலபாக விருந்து. இன்னைக்கு ரெசிபி கிடையாது, இது ஒரு சின்ன விலாக். உங்களோட நான் என்னோட மார்னிங் ரொட்டீனை எப்படி எஃபிஷியண்ட்டாக பிளான் பண்ணி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். ஸோ எஸ், என்னோடய மார்னிங் டே ஸ்டார்ட் ஆகிறதே வந்து மகா பெரிவாள்கிட்டருந்து தான். ஸோ எங்கள் அண்ணா சுந்தர் அண்ணா, அவள் தான் எப்போயுமே எனக்கு ஃபோட்டோ அனுப்புவாள் தினமும். என் கான்வர்சேஷன் பார்த்தாலே எனக்கும் அண்ணாக்கும் தினமும் ஃபோட்டோ அனுப்புறது, அண்ணா அனுப்புகிற ஃபோட்டோ தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அவளும் ஒரு தீவிர ஃபாலோவர் ஆஃப் மகா பெரிவா. அண்ட் தேங்க்யூ சுந்தர் அண்ணா, தினமும் எனக்கு அமிச்சு என்னோடய டே ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு. அண்ட் அப்புறம் என்னோடய செடி துளசிகிட்ட வருவேன். தென் எதிரில் வந்து எங்கள் பால்கனிக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா குமரன் குன்றம் மலை தெரியும், அண்ட் குமரன் குன்றம் கோவிலுடைய கோபுரம் தெரியும். ஒரு முருகர் கோவில் அது. ஸோ எழுந்தோடனே காலையில் அதை பார்த்துட்டு தான் இந்த டே என்னோடய ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இது ரெண்டுமே ஹேபிட்டில் ரொம்ப அட்டாச்சாக இருக்கக்கூடியது. அண்ட் மார்னிங் டிகாக்ஷனுக்கு வெந்நீர் கொதிக்க வைப்பேன், தென் பால் காய்ச்சிடுவேன். ஸோ குளிச்சுட்டு வந்து இதெல்லாம் ரெடி ஆகிடும். அண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் காஃபி குடிக்க மாட்டேன் மார்னிங்கில், மார்னிங்கில் இதுதான் என்னுடைய ஹெர்பல் டீ. ஸோ அதை நான் போட்டுட்டு ரெடியாக வச்சுருவேன், கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் குடிப்பேன். அண்ட் இன்றைக்கி வந்து இட்லி, மோஸ்ட்லி இட்லி தான் மார்னிங்கில், ரேராக தோசை. ஸோ இட்லிக்கு மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் எடுத்து வெளியில் வச்சுட்டேன், கொஞ்சம் சில்னஸ் போனதுக்கப்புறம் வாத்துருவேன். அண்ட் தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை இல்லாமல் தேங்காய் சட்னி, கடலைப்பருப்பு லைட்டாக வறுத்துட்டு தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். அண்ட் தேங்காய் துருவல், அது என்னோடது, இதுதான் என்னோடய கிரேட்டர் தேங்காய் துருவருது. ஸோ எனக்கு அந்த அருவா மனை மாதிரி இருக்கிறதுல எனக்கு துருவ தெரியாது, அதனால் இது தான் நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை நான் துருவினதுக்கப்புறம் வாஷ் பண்ணி தொடச்சி அதையும் உள்ளே வச்சுருவேன். ஸோ அதனால் எதையுமே நம்ம வாஷ் பண்ண உடனே தொடச்சி வச்சுட்டா அது உங்களுக்கு இந்த ஃபங்கஸ் ஃபார்மேஷன் எதுவும் இருக்காது. ஸோ அதனால் எல்லாத்தையும் ட்ரையாக வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதை வச்சுட்டு தொடச்சி வச்சுட்டு இப்போ கொஞ்சம் சில்னஸ் போனதுக்கு, மாவில் சில்னஸ் போனதுக்கப்புறம் இட்லி தட்டில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவி நான் இட்லி வாத்துட்டேன். எங்களுக்கு எப்பயும் விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாத்திருக்கேன், ஏன்னா வந்து என் ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் மீந்து போன இட்லியில் இட்லி உப்புமா செஞ்சு கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் வாத்திருக்கேன். நாங்கள் ரெகுலராக மார்னிங் எடுத்துக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் இட்லி ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ கையோடு அதை வச்சது கையோட உடனே ஒரு ஸ்பாஞ்ச் கிளாத் எடுத்து கீழே சைடு எல்லாமே நான் தொடச்சி வச்சுருவேன். எனக்கு ஈரம் இருந்தால் ஜென்ரலாகவே பிடிக்காது. இன்னொன்று அது ஒரு நல்ல பழக்கமும் கூட, ஈரம் இல்லாமல் நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம். ஸோ சட்னிக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு வந்து நான் கடலைப்பருப்பு வறுத்தேன்ல ஒரு குட்டி பேன், அதிலே வந்து தாளித்து கொட்டிட போகிறேன். ஸோ தேங்காய் சட்னிக்கு நான் இன்றைக்கி புளி எல்லாமே மிளகாலாம் வேணுங்கிற அளவுக்கு போட்டுட்டேன், அதனால் நான் தாளிக்கிறதுக்கு மிளகா சேர்க்க போகிறது கிடையாது, வெறும் கடுகு மட்டும்தான் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நான் தாளிப்பையும் அந்த சட்னியில் ஆட் பண்ணி அதை ரெடியாக வச்சிட போகிறேன். ஆனால் அந்த மிச்ச தாளிப்பு ஒட்டிகிட்ருக்கும்ல அந்த கடாயில், அதை வந்து தாளித்த மோருக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் அதை அப்படியே தான் வச்சுருக்கேன். இப்போ என்னோடய டீ ரெடி, என்னோடய ஹெர்பல் ட்ரிங்க், அந்த ஹெர்பல் டீ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருந்தேன் இல்லையா, இந்த அதுக்குள்ளே நான் மிச்ச ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன், அதை கொஞ்சம் வடித்து எடுத்துட்டேன். ஸோ நான் கொஞ்சம் நேரம் அது எக்ஸ்ட்ரா கோச்சதுனால கம்மியாகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் சூடும் கம்மியாக இருக்கும், அதனால் வெந்நீர் ஆட் பண்ணிப்பேன் எக்ஸ்ட்ராவாக. அதில் கொஞ்சம் தேனும் ஒரு அரை மூடி லெமனும் நான் ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப டீடாக்ஸிஃபை பண்ணுறது இல்லாமல் மெட்டபாலிசம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், ஹோல்டே நம்மளை வந்து ஆக்டிவாக வைக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ மார்னிங்கில் நான் வந்து காஃபியோ டீயோ குடிக்கிறது இல்லை ஃபர்ஸ்ட். ஸோ அதனால் இந்த ட்ரிங்க் தான் என்னோடய ஹெர்பல் டீ. ஸோ அதில் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் வெந்நீரை வார்ம் பண்ணி அதை ஆட் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் ட்ரிங்க்காக அதுதான் என்னோடய மார்னிங்கில் இருக்கும். எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெகுலராக வாட்டர் குடிச்சிருவேன், ஒரு 2 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சிட்டு தென் ஐ மிச்ச வேலை ப்ரிலிமினரி ஒர்க்ஸ், என்னென்ன ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸ் இருக்கோ அதை முடிச்சுட்டு இந்த டீ. ஸோ இந்த டீ ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த பக்கம் இட்லி வந்துன்ட்ருக்கு. ஸோ பாருங்கள் இட்லி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கையை கொஞ்சம் ஈரத்தில் பச்சை தண்ணியில் நினச்சிட்டு நான் இட்லி வெந்திருக்கான்னு நம்ம சும்மா விரல் அதில் விட்டு பார்க்குறேன். ஒட்டாமல் வந்திருக்குன்னா உங்களுக்கு இட்லி ரெடின்னு அர்த்தம். ஸோ எனக்கு இட்லி ரெடி ஆகிடுச்சு, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ எஸ், இந்த ஹெர்பல் டீ மட்டும் எனக்கு இந்த என்னோடய மொட்டை மாடை, ஸோ என்னோடய பால்கனியில் வந்து அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டே அது குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நிறையா புறாலாம் இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை குடிப்பேன். ஸோ அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நான் மோர் சிலுப்பி வச்சுருந்தேன், ஒரு 12 மணி போகிற மோர் குடிப்போம், அதுக்காக மோர் சிலுப்பி வச்சுருந்தேன். அந்த மிச்சம் தாளிப்பு இருந்தது அதை வந்து எடுத்து இந்த மோரில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ தாளித்த மோரில் நான் நிறைய அதுக்குன்னு தனியாக தாளித்தோன்னா எண்ணெய் ஜாஸ்தி இருக்கும், எண்ணெய் ஜாஸ்தி மேலே மிதக்கிறதுனால எனக்கு அது ஜென்ரலாக பிடிக்காது. ஸோ மார்னிங் எதாவது தாளிக்கிறோம் அப்படின்னா அதை அந்த தாளிப்பே நான் அதுக்கு யூஸ் பண்ணிடுவேன். ஸோ இட்லி ஆறுனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஸ்கூப் பண்ணி எடுக்க வரும். ஸோ இட்லியும் நான் எடுத்து ஹாட் பேக்கில் போட்டேன், சட்னியும் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை கையோடு இப்போ நம்ம தேக்க போட்டுடலாம். தண்ணி போட்டு நீங்கள் கொஞ்சம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா தேய்க்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வரும், இல்லாட்டி காஞ்சி போயிடும், தேய்க்கிறதுக்கு உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக வராது. அண்ட் எஸ் அகெயின், இந்த சைடில் தண்ணியெல்லாம் இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுருவோம். அண்ட் மிக்ஸி ஜார் மிச்சதெல்லாம் தேக்க போட்டுருவேன், மிக்ஸி ஜார் மட்டும் எப்போ அரைச்சாலும் உடனே அலம்பி வச்சிடணும்.
ஏன்னா எனக்கு அது ரொம்ப நேரம் அப்படியே ஊறுறது பிடிக்காது, நல்லாவும் இருக்காது. ஸோ எஸ் இப்போ எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் டைம். இன்னும் என் ஹஸ்பண்ட் எழுந்துக்கல, அவர் ஜென்ரலி 10 மணிக்கு மேலே தான் எழுந்துப்பார், ஏன்னா லேட் நைட்டு தான் தூங்குவார். ஸோ நானும் வந்து ரொம்ப சீக்கிரம் எழுந்துக்கிறதுலாம் ஸ்கூல் காலேஜ் டைமோடு முடிஞ்சுது. ஸோ 7:30 போல் தான் நான் எழுந்துப்பேன். டியூஸ்டே டு ஃப்ரைடே மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துப்பேன், ஏன்னா மார்னிங் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கும் அப்போ மட்டும். ஃப்ரைடே சாட்டர்டே அண்ட் மண்டே வந்து சாரி சாட்டர்டே சண்டே அண்ட் மண்டே வந்து நான் 7:30 7:30 தான் நான் எழுந்துப்போம். ஸோ 7:30 to 9:30 என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாமே வந்து முடிச்சிருவேன். ஸோ மார்னிங் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, டயபெட்டிஸ் இருக்காங்க, பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மஸ்ட். அப்படி இல்லாட்டி ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிற டைமாக இருந்ததுன்னா பிரேக்ஃபாஸ்ட்டோட லஞ்சுமே ரெடி ஆகிடும். இப்போ லாக்டவுனுங்கிறதுனால வீட்டில் இருக்காங்க, ஸோ அதனால் லஞ்சு சூடாக சமைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 3 மாதமாக பிரேக்ஃபாஸ்ட் தனியாக, லஞ்ச் மதியானம் சூடாக தான் செஞ்சுக்கிறது. அண்ட் இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி. ஸோ உங்களுக்கு ஷோக்கெல்லாம் நான் காட்டல, இல்லாட்டியுமே நாங்கள் எல்லாருமே 2 இட்லி தான் சாப்பிடுவோம். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ரேராக 3 இட்லி, அவ்வளோதான். ஸோ ஒரு மார்னிங்கில் ஒரு ஸ்டீம்டு ஃபுட் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எஸ் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. எங்களோட மெய்ட் ஆண்டி வந்து நாங்கள் இந்த லாக்டவுன்லேருந்து வர்றது இல்லை, அவங்களும் சேஃபாக இருக்கணும் நம்மளும் சேஃபாக இருக்கணும். ஸோ அதனால் இந்த லாக்டவுன் பீரியட் வரைக்கும் அவங்க நாங்கள் இப்போதைக்கு என்கேஜ் பண்ணிக்கல. ஸோ அதனால் அப்பப்போ விடுற பாத்திரத்தை அப்போயே தேய்ச்சி போட்டுருவோம். ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனே ஒரு தடவை தேய்ச்சி போட்டுருவோம், அப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் தேய்ச்சி போட்டுருவோம். தென் ஈவினிங் சேர்கிற காஃபி டம்ளர், டீ டம்ளர் அண்ட் நைட்டுக்கு பண்ணுற டின்னர் அதெல்லாம் சேர்த்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பாத்திரம்லாம் அலம்பி வச்சுட்டு சிங்க்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அடுப்பெல்லாம் தொடச்சி வச்சுட்டு வந்துடுவோம். ஸோ தட் மார்னிங் நமக்கு எழுந்து வரப்போ அங்கே கிளம்சியாக இருந்ததோ இல்லை அழுக்கு பாத்திரம் சேர்ந்துருந்தாலும் நமக்கு வந்து மார்னிங் டே மூட் ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நைட்டே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்கினா மார்னிங் டே வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எஸ் பாத்திரம்லாம் நான் அலம்பி வச்சுட்டேன். அண்ட் சிங்க்கெல்லாம் அகைன் நீங்கள் எத்தனை தடவை பாத்திரம் தேய்ச்சி இது பண்ணாலும் அடியில் தங்கியிருக்கிற அழுக்கெல்லாம் இன்னொரு தடவை நீங்கள் சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடமும் உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். அண்ட் நீங்கள் இன்னொன்று, நான் வந்து 4th ஃப்ளோரில் இருக்கேன். ஸோ நான் ஏன்னா த்ரூ அவுட் த அப்பார்ட்மெண்ட் இது ஒரே லைன் தான் போகும் கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும். ஸோ பாத்திரம் தேய்ச்சி முடிச்சோடனே கொஞ்சம் எக்ஸஸாக கொஞ்சம் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டீங்க உங்கள் சிங்க் அப்படின்னா எந்த இடத்துலையும் கிளாக் ஆகாமல் நீட்டாக இருக்கும். ஸோ நான் தேய்ச்ச பாத்திரத்தை இங்கே நான் வந்து பாத்திரக்கூடையில் கவுத்துட்டேன். ஸோ பாத்திரக்கூடை கடையில் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு விரிச்சிருப்போம். ஸோ அதனால் அதுலேருந்து சொட்டுற தண்ணி வந்து உங்களுக்கு கீழே போகாது, நம்ம வழுக்கி விழலாம். ஸோ அந்த கான்சிக்வன்சஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் அடியில் ஒரு காட்டன் துண்டு விரித்து வச்சுருவேன். அண்ட் இங்கே நான் ஒரு ஸ்பாஞ்ச் கிளாத் எடுத்து பாத்திரம் கவுத்து வச்சுருந்த இடத்த எல்லாத்தையும் இந்த ஸ்பாஞ்ச் கிளாத்தால் நல்லா தொடச்சி எடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் கிளாத் உங்களுக்கு நார்மல் துண்டை விட ரொம்ப தண்ணி நல்லா ஈஸியாக அப்சார்ப் பண்ணுது. ஸ்காட்ச் பிரைட் பிராண்டில் கிடைக்குது. ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் இப்போ தான் என்னோடய காஃபி டைம். எஸ் ஸோ இதுதான் என்னோடய காஃபி டைம். ஸோ அது வந்து இந்த ஒரு இந்த 10 நிமிஷம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சம் உட்காந்து டைனிங் டேபிளில் ரிலாக்ஸ்டாக ஒரு காஃபி குடிச்சிட்டு, அண்ட் எனக்கு டிவி பார்க்க ரொம்ப பிடிக்காது, நான் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக டிவியும் பார்க்க மாட்டேன், மொபைல் நோண்டிகிட்டு இருப்பேன். ஸோ அது என்னோடய சோஷியல் மீடியா டைம், வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ யூடியூப் அண்ட் யூடியூப் வீடியோஸ் இது எப்படி இதோட ஸ்டூடியோ பார்த்து அனலைஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இதுதான் என்னுடைய மார்னிங் டைம். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய மார்னிங் ரொட்டீன். எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம், எந்த வேலையுமே பாரமாக நினைக்கக்கூடாது, அப்போ தான் நம்மளால் அதை ஈடுபாடோட ஈஸியாக செய்ய முடியும் அப்படின்ட்டு. ஸோ இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ அண்ட் ஸ்டே சேஃப். இன்னொரு ஒரு வ்ளாக்லேயோ இல்லை ரெசிபிலையோ மீட் பண்ணலாம்.